more shortcuts. New life, new beginning. புது பொறப்பு இது பிடிச்சிருக்குது இந்த தருணம். கேர்ள்ஸ் இல்லையே இருந்துட்டாலும் speaking, no class speaking. Sit down, please. Welcome back to our channel. என்னடா ஊரே குவாரண்டைன்ல இருக்கு, இவன் மட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, இப்போ நான் சொந்த ஊரை நான் கொடைக்கானல் தான் இருக்கேன். அண்டு இப்போ கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா கூக்கால் லேக் தான். அண்டு இப்போ கூக்கால் லேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கொடைக்கானல்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. டுவார்ட்ஸ் மேல்மலைன்னு சொல்லுவாங்க, இந்த பிளேஸ் வந்து மேல்மலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேரோவாக, ரொம்ப குறுகலாக, ரொம்ப டேமேஜாகி தான் இருக்குது. அதுவும் இந்த பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூகால்பஸ் தான், யூகால்பஸ் ட்ரீஸ் இதில் ஃபுல்லாக ரொம்பவே ஒரு டேஞ்சரான பெண்டாக தெரியுது. நான் இப்போ என் சொந்த ஊரான கொடைக்கானலில் தான் இருக்கேன். அண்ட் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹிடன் பியூட்டிஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். பட் இந்த மாதிரி பிளேசஸ் வந்து மோஸ்ட்லி ஹிடனாகவே இருக்குது அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட்டுக்கு இது தெரியாது. அண்ட் இந்த மாதிரி பிளேசஸ் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி பண்ணலாம், பட் கவர்மெண்ட்னு அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மார்னிங் டைம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் அகைன் அதே மாதிரியான இன்னொரு பெண்டு கண்டினியூஸாக இருக்குது. ரோட்ஸே கிடையாது, இதெல்லாமே ஒரே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. பட் எனிவே லொக்கேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் நம்ம இப்போது ரீச் ஆகிருக்க இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூக்கால் பிளேஸே செம்மையாக இருக்குது. அண்ட் கரெக்டாக அந்த கூக்கால்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் பார்த்துட்டிங்கன்னா கூக்கால் லேக் அமைஞ்சிருக்கு. ஒரு ரைடர் நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. அண்ட் இது ரொம்பவே மோசமான பெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எஸ் பெண்டு, ரொம்ப நேரோவாக, வித்து கம்மியாக, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் இந்த பெண்டு அமைஞ்சிருக்கு. பயங்கரமான பெண்டு. பஸ்ஸு லாரிலாம் இதில் திரும்பினா ரொம்ப கஷ்டப்படணும். And
அண்ட் இந்த இடம் தான் பார்த்துட்டிங்கன்னா கூக்கால் வில்லேஜ். மேலே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குது அண்ட் இடமே செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே மெயின் எல்லாமே விவசாயம் தான், அக்ரிகல்ச்சர் தான் மெயின் அவங்களோட. அண்ட் இதெல்லாமே யூகாலிப்டஸ் ட்ரீஸ் தான், ரோட்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக, இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ கூக்கல் லேக்கோட டாப்பில் தான் இருக்கோம். இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்கு சென்டரில் தான் கூக்கல் லேக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட்டு இந்த டைமில் அது ரொம்பவே டேஞ்சரஸானது. ட்ரெக்கிங்க்கு ஒரு நல்ல கைடோடு உள்ளே போனோன்னா அது பெட்டராக இருக்கும். உள்ளே நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்குது, நமக்கு டைகர், சீட்டா, எலிஃபண்ட், டீர் அண்டு பேர் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பகுதியில் தான் பார்த்திங்கன்னா லேக் இருக்குது கீழே. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே லேக் பக்கத்தில் போகலாம். ஹாய், யார் நீங்கள்? ஹாய். ஓய் 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 ஓய், ஓகே 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 ஓகே. சார் ரொம்ப ஜாலியான மூடில் இருக்கார், பரவலான்ட்டு இருக்கார். யார் நீங்கள், எங்கே வந்திருக்கீங்க? ஓகே கூல். இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, ஸோ ஸ்டே பண்ணணும் நினைக்கிறவங்க ஸ்டே பண்ணலாம், பட் எல்லாமே ஆஃப்டர் குவாரண்டைன் தான். பட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே, அதிகமான டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்க. அண்ட் ரொம்ப ஒரு சில் அவுட் அப்படின்றதுக்காக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குச்சியா இருக்கா, குச்சி எடுத்துடும். எங்கே மாட்டியிருக்கேன், எடுத்தாச்சா? ஓகே ஓகே, வாங்க வாங்க போகலாம். உள்ள குச்சி மாட்டிருச்சு போல வெஹிக்கிளில், வண்டியில். கொஞ்சம் டேஞ்சர் தான், பட் ரொம்பவே அழகான பிளேஸ். ட்ரீஸுக்கு நடுவில் அங்கங்கே அந்த சன்ஷைன், அந்த சன் ஸ்பாட்ஸ் இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். நேச்சரை ரொம்ப லவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சன் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது போல இன்றைக்கி. அப்புறம் மவுண்டன் வியூ இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். ஜாக்ஸ் இருக்கிற கொஞ்சம் சரி சரி ஓகே ஓகே. சாரி கைஸ், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால என்னால் ஆக்சிடென்ட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. எங்கடா? ஓ, இங்கே மங்கீஸ்லாம் இருக்கா? இங்கே ஸ்டே பண்ண நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, ஸோ இந்த பீஸ்லாம் ஸ்டே பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தெரியுதா லேக், அழகான மலைக்கு நடுவில் தான் ஒளிஞ்சிருக்கு. ஸோ நம்ம தான் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதெல்லாம் ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டாக கொடைக்கானல் தாண்டி பூம்பாறை 19 கிலோமீட்டர்ஸ் அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடலாம். பூம்பாறையிலேருந்து கூக்கால் ஏதோ சிங்கிள் ரோடு தான், அதனால் ஈஸியாக நேரத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். எல்லாமே எவர் க்ரீன் ஃபாரஸ்ட் தான். வாவ்,
வாவ் 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 ஃபைனலாக நம்ம இப்போது கூக்கால் லேக் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த செம்மையான பிளேஸ், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் ஹிட்டன் பியூட்டிஸில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். மானா? மான் இருக்க மாட்டாங்க, வேற என்ன இருக்குங்க? பாருங்க, மானு புலிலாம் இருக்குது. ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இது. இந்த லேக்குக்கு பேக் சைடில் இருக்க ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட். நாங்கள் யாருக்கும் போக அலௌடு கிடையாது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டூர் பிக்னிக் அப்படின்றத விட மெயினாக சில்ல அவுட்டுக்கு தான் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரலாம். அண்ட் இது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ். ஈவினிங் 5 o'clock மேலே வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கிறதோ இல்லை மார்னிங் 5 o'clock முன்னாடி நீங்கள் இருக்கிறதோ பயங்கர டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் வைல்ட் அனிமல்ஸ் இங்கே நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து இங்கே பைசன்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன், வேறு எதுவும் இந்த நேரத்தில் எதுவும் பார்க்க முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் டே டைம், நான் சின்ன பசங்க கூட வந்திருக்கனால என்னால் பார்க்க முடியல அதெல்லாம். பட் வெயிட் பண்ணி கொஞ்சம் உள்ளே போனால் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம லேக்கோட அதர் சைடு டாப் வியூவில் இருக்கோம். அதர் சைடு டாப் வியூவில் இருக்கோம் இப்போ மேலே. அண்ட் இங்கேருந்து பார்க்க பயங்கரமாக இருக்குது. இது அழகே பார்த்திங்கன்னா சுற்றிலும் மலைகளுக்கு நடுவில் இருக்கிறது தான். அண்ட் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அட்டகாசமான ஒரு இடம் இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த உடன் ஹவுஸ். இங்கே பக்கத்துலேயே உடன் ஹவுஸ் இருக்குது. ஸோ இங்கே அட்டகாசமாக ஸ்டே பண்ணலாம். பட் இப்போது 145 குவாரண்டைன் டைம்னால டியூ டு கொரோனா இஷ்யூ இப்போ யாருமே இங்கே டூரிஸ்ட் யாருமே இங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஆஃப்டர் லாக்டவுன் நம்ம கண்டிப்பாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நம்மளால் பார்க்க மட்டும்தான் முடியுது. வாவ், சன் ஷேட் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வரும் டே டைமில் இங்கே. ரொம்பவே அவசரமாக ரெண்டு வண்டி வந்துட்டுருக்கு, என்ன இஷ்யூன்னு சொல்லி தெரியல. பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கூக்கால் லேக்கோட வியூ உங்களுக்கா? பார்த்தீங்கன்னா அந்த மலையோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ கிளியராக விழுகுது. ஸோ அதுவே ஒரு செம்மையான வியூ தான். இந்த லேக்கோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா கம்மி தான். டோட்டலி ஒரு 1.5 kilometers தான் இதோட பரப்பளவே இருக்கும். பட் ஆனாலும் கூட ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் அந்த ஸ்பாட்டை தான் பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் அதிகமாக வர ஸ்பாட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம அந்த சைட் போகிறது ரொம்பவே டேஞ்சர்னு சொல்லி இங்கேருந்து மட்டுமே பார்க்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான வியூ எடுத்துகிட்டு இருக்கேன். இது பயங்கரமான அமைதியான பிளேஸ் பிளேஸாக இருக்கிறதுனால ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் இப்போ இந்த டைமில் கூட ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் மார்னிங் 9:00 ஆக போகுது, ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கு. பாருங்கள் அண்ட் இந்த இடத்த ஏன் ஹிட்டன் பியூட்டின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நார்மலாக மற்ற கொடைக்கானல் லேக் மாதிரி இந்த இடத்த பார்க்குறதுக்காக விட மாட்டாங்க. பார்க்கலாம், பட் இந்த மாதிரி உள்ளே வந்து வர முடியாது. ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடத்துக்குலாம் நாங்கள் போயிட்டு தான் இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலி அடித்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்குது, பிகாஸ் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த மாதிரி ரொம்ப பண்ணியிருக்காங்க. டோட்டலி இட் இஸ் சரௌண்டட் பை த மவுண்டன்ஸ் தான். வாட்டர் பயங்கர டென்ஸிங்க, வாட்டரோட டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இது ரொம்பவே ஆழமான ஒரு லேக்கும் கூட. ஆஃப்டர் குவாரண்டைன் இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அண்ட் கைஸ், ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, லாக்டவுன் டைம், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இடத்துல, வேறு ஒரு நல்ல பிளேஸில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் உங்கள் ஹரி.